வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா கவாசக்கி நிஞ்சா இசட்எக்ஸ் 6R அப்படிங்கிற ஒரு பைக்குக்கு போட்டியா அப்ரிலியா பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் செம்ம கெத்தான ஒரு பைக்கை வந்து களமிறக்கியிருக்காங்க. அதுதான் வந்து RX 660. இந்த பைக்கு வந்து 2018 மில்லனில் நடந்த ஆட்டோ எக்ஸ்போல வந்து காட்சிப்படுத்தினாங்க. காட்சிப்படுத்தினப்போ எப்படி பைக் வந்து இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி வந்து ப்ரொடக்ஷனுக்கும் இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் முதல் கட்டமாக வந்து லான்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட்லேயும் வந்து கூடிய விரைவில் இந்த பைக் வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ தோற்ற அமைப்பில் வந்து பார்க்கும்போது செம்ம அட்ராக்டிவாக வந்திருக்கு. ஷார்ப்பான டிசைனு, டுவல் ஹெட்லாம்பு, சைட்லேருந்து டெய்ல் செக்ஷன் வரைக்கும், ஃப்ரண்டில் ஆரம்பித்து டெய்ல் செக்ஷன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து செம்ம ஷார்ப்பான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து அட்ராக்டிவான மூணு கலர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. லாவா ரெட்டு, பிளாக் அப்பெக்ஸு, ஆசிட் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு மூணு கலரில் வந்து கிடைக்குது. இதை தாண்டி பார்க்கும்போது வந்து லைட்டிங் ஃபுல்லாக எல்இடியில் வந்துருது. இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து TFT வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மூணு லெவல் கார்னரிங் ABS வசதி இந்த பைக்கில் வந்து இருக்கு. அட்ஜஸ்டபிள் வீலி கண்ட்ரோல் வசதி இருக்கு, டிராக்ஷன் கண்ட்ரோல் வசதி வந்து இருக்கு. இதை தாண்டி வந்து அப்சர்வ் டவுன் ஃபோக் சஸ்பென்ஷன் வருது. அதே மாதிரி வந்து குயிக் ஷிஃப்டர் வசதியும் இருக்கு, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு, அஞ்சு ரைடிங் மோட் இருக்கு. ஒன்று வந்து கம்யூட்டு, இன்னொன்று வந்து டைனமிக், இன்னொன்று இண்டிவிஜுவல், சேலஞ்சு, டைம் அட்டாக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம தேவைக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரைடிங் மோடை வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 659cc லிக்விட் கூல்டு இன்ஜின், ஃபயரிங் ஆர்டர் வந்து 270 டிகிரியில் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் 100 பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், 67 நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இதை தாண்டி பார்க்கும்போது பிரேக்கிங் வரும்போது முன்புறத்தில் வந்து டுவல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, 320 mm, பேக்கில் வந்து சிங்கிள் டிஸ்க் வரும், 220 mm. கவாசாகி பைக் மார்க்கெட்டை குறி வச்சு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் வந்து இந்த பைக் வந்து லான்ச் ஆயிருக்கு. கூடிய விரைவில் வந்து இந்தியாவிலையும் வந்து வரும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்தியாவில் வந்து வரும்போது இது ஒரு எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 9.5 லட்சத்துலேருந்து 10.5 லட்சம் ரூபாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷோரூம் ப்ரைஸில் இந்த பைக் வந்து விற்பனைக்கு வந்து வரும். இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.